You are listening to padeeps.com. அடுத்தது ஃபுட் ப்ரொடக்ஷன், அதை பற்றி பார்ப்போம். இந்த ஹங்கர் அண்ட் மால்நியூட்ரிஷனை ஃபைட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இந்த க்ராப்போட ஈல்டை அதிகப்படுத்தணும், அதில் இருக்கக்கூடிய நியூட்ரிட்டிவ் வேல்யூவும் அதிகப்பாக்கணும். வி நீட் டு இன்க்ரீஸ் த ஈல்ட் ஆஃப் த க்ராப் அண்ட் ஆல்சோ வி நீட் டு இன்க்ரீஸ் த நியூட்ரிட்டிவ் வேல்யூ ஆஃப் த க்ராப். ஈல்டு அதிகமானால் ஹங்கரை டேக்கிள் பண்ணலாம், நியூட்ரிட்டிவ் வேல்யூ அதிகமானால் அந்த மால்நியூட்ரிஷனை டேக்கிள் பண்ணலாம். ஸோ இது ரெண்டும் தான் ப்ரைமரி எய்மாக இருக்கணும். அப்படின்னு என்ன அர்த்தம், த குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி ஆஃப் த க்ராப் ஷுட் பி இம்ப்ரூவ்டு. குவான்டிட்டி அதோட அளவு, குவாலிட்டி அதோட கண்டென்ட், நியூட்ரியன்ட் கண்டென்ட், இது ரெண்டையுமே நம்ம அதிகப்படுத்தணும். அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, தேர் ஆர் மெனி மெத்தட்ஸ், மாடர்ன் மெத்தட்ஸ் லைக் ஜெனிட்டிக் என்ஜினியரிங். யூஸிங் தட் வி கேன் மேனிப்புலேட் ஜீன்ஸ், ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் ஒரு பிளான்ட்லேருந்து இன்னொரு பிளான்ட்டுக்கு. இதெல்லாம் இருந்தால் கூட காலங்காலமாக நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்க ஒரு இது என்னென்னா, பிளான் ப்ரீடிங் அப்படிங்கிற மெத்தட். இந்த பிளான் ப்ரீடிங்னா என்னென்னா, ஒரு வெரைட்டியும் இன்னொரு வெரைட்டியும் க்ராஸ் பண்ணி அதிலிருந்து ஒரு புது வெரைட்டியை உண்டாக்குறது, ஹைப்ரிட் உண்டாக்குறது. இந்த பிளான் ப்ரீடிங் வந்து இன்றைக்கும் ஸ்டில் டேட் இட் இஸ் வெரி வேலிட் ஒன். எப்படி ரெண்டு வெரைட்டியை ஹைப்ரிட் பண்ணி புதுசாக ஒரு வெரைட்டிஸ், எக்ஸாம்பிள் ரைஸ் எடுத்துக்கும், ஒரு வெரைட்டி ஆஃப் ரைஸ் வந்து நல்ல ஈல்டை கொடுக்கும், ஆனால் அது நிறைய டிசீஸால் அஃபெக்ட் ஆகும். ஆனால் இன்னொரு வெரைட்டி ஆஃப் ரைஸ் இருக்குது, அதில் வந்து ஈல்டு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், ஆனால் டிசீஸ் அவ்வளோவா ஈஸியாக அதில் அஃபெக்ட் பண்ண முடியாது. ஸோ அதில் டிசீஸ் ரெசிஸ்டிங் பவர் ஒன்றில் இருக்குது, இன்னொன்றில் ஹை ஈல்டிங் இருக்குது. ஸோ இது ரெண்டு வெரைட்டியும் க்ராஸ் பண்ணி அதிலிருந்து வரக்கூடிய ஹைப்ரிட் நெக்ஸ்ட் ஜெனரேஷனில் இந்த ரெண்டு கேரக்டரையும் ஒன்றாக்கி ஒரு புது வெரைட்டியை உண்டாக்குறோம்னா அதுதான் க்ராப் இம்ப்ரூவ்மெண்ட். இந்த மெத்தடுக்கு தான் என்னது, ப்ரீடிங், பிளான் ப்ரீடிங். இதை வந்து ICAR அது மாதிரியான ஆர்கனைசேஷன் நம்ம கண்ட்ரியில் ஃபுட் ப்ரொடக்ஷனை அதிகப்படுத்துறதுக்கு இந்த ரிசர்ச்சை கண்டினியூஸாக பண்ணிகிட்ருக்காங்க. ICAR-னா என்னென்னா, இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச். இது ஒரு ப்ரெஸ்டீஜியஸ், ரொம்ப முக்கியமான இன்ஸ்டிடியூஷன். எதில், பிளான் ப்ரீடிங் ஆர் க்ராப் இம்ப்ரூவ்மெண்ட்டில் இந்தியாவில். ஸோ ஒரு பிளான் ப்ரீடர் என்ன பண்ணுவார்னா, யூ ஆல்வேஸ் ட்ரை டு கெட் த பிளான்ட் விச் ஹாவ் த காம்பினேஷன் ஆஃப் சூட்டபிள் ஜீன்ஸ். எப்படி சூட்டபிள் ஜீன்னா எதை வச்சு சொல்கிறாரு, இட் சுட் கிவ் அ பெட்டர் ஈல்டு அண்ட் ஆல்சோ த குவாலிட்டி ஆஃப் த ஈல்ட் ஷுட் பி இம்ப்ரூவ்டு. அந்த ஒரு பர்டிகுலர் என்விரான்மெண்ட்டில் நல்லா வளர்ந்து நிறையா ப்ரொடியூஸ் பண்ணி குவாலிட்டியானதை ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் ஒரு பிளான் ப்ரீடர் ட்ரை பண்ணுவார். ஒரே ஸ்பீசிஸ்க்குள்ள நிறையா ஜீன் டைப்ஸ் இருக்குது, அதெல்லாம் எப்படி சொல்கிறோம், லைன்ஸ், ஸ்ட்ரெயின்ஸ் அப்படி சொல்கிறோம். இந்த ஸ்ட்ரெயினுக்குள்ளேயே, ஒரு வெரைட்டிக்குள்ளேயே, ஒரு ஸ்பீசிஸ்க்குள்ளே இருக்கிற வெரைட்டிக்குள்ளேயே ப்ரீடிங் நடத்தி, க்ராசிங் நடத்தி, அதில் ஏதாவது இம்ப்ரூவ்டு வெரைட்டி ஒன்று ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா அதுக்கு நேமை கொடுத்து அதை மல்டிப்ளை பண்ணி அதை ஃபார்மருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அதை ஒரு வெரைட்டியாக அறிமுகப்படுத்துகிறோம். இதுதான் பிளான் ப்ரீடிங் பண்ணுது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ரைஸ் ஒரைசா சட்டைவாலில் பார்த்தோம்னா, கோ 15, ADT 16, IR 8, IR 20, இதெல்லாம் என்னது, டிஃப்ரெண்ட் ரைஸ் வெரைட்டிஸ். இதிலெல்லாம் என்ன நடக்குது, தேர் ஹஸ் பீன் அ இம்ப்ரூவ்மெண்ட் மேட் பை ப்ரீடிங் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ். அப்படி ப்ரீடிங் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் பண்ணுறது மூலமாக அந்த வெரைட்டியை நம்மளால் குவாலிட்டி வைஸும் குவான்டிட்டி வைஸும் இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதில் ப்ரீடிங் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். வை வி ஷுட் டூ ப்ரீடிங் எக்ஸ்பிரிமெண்ட், த பாப்புலேஷன் இஸ் எவர் இன்க்ரீஸிங், ஸோ வி நீட் டு கண்டினியூஸ்லி டூ சயின்டிஃபிக் எக்ஸ்பிரிமெண்ட் இன் ஆர்டர் டு டெவலப் மோர் ஃபுட் க்ராப்ஸ்.
நிறைய வெரைட்டி ஆஃப் பிளான்ட்ஸ் உண்டாக்கணும். டு இன்க்ரீஸ் குவாலிட்டி இன் ஃபுட் க்ராப்ஸ், த நியூட்ரிட்டிவ் வேல்யூ ஆஃப் த ஃபுட் கிரைன்ஸை வந்து அதிகப்படுத்தணும். இப்போ ரைஸ் வந்து ஒன்லி கார்போஹைட்ரேட், மெயின்லி இட் ரிச் இன் கார்போஹைட்ரேட், ஒன்லி கார்போஹைட்ரேட்ன்னு கூட சொல்லலாம். அது கூட ஏதோ ஒரு விட்டமின் மினரலையோ சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியதாக உண்டாக்கணும்னா தென் இட்ஸ் குவாலிட்டி இம்ப்ரூவ்ஸ். ஸோ முதல்ல நிறையா ஃபுட் க்ராப்ஸை உண்டாக்குறோம், அடுத்தது அதோட குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும், அடுத்தது சஸ்டைனபிள் ஃபுட் குவாலிட்டி அண்ட் ஆல்சோ அஷூர்ட் ஃபுட் சப்ளை. இந்த குவாலிட்டி வந்து சஸ்டெயின் ஆகணும், அப்படியே அந்த அடுத்தடுத்த க்ராப்பில் அது வந்து அந்த குவாலிட்டி இருந்துக்கிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்லை, தொடர்ந்து இந்த ஃபுட் கிரைன் சப்ளையும் மேக் ஷூர் பண்ணணும். அவைலபிலிட்டி ஆஃப் ஃபுட் கிரைன் சுட் பி மேட் ஷுர் த்ரூ அவுட் த இயர் ஃபார் த என்டையர் பாப்புலேஷன் ஆஃப் த கண்ட்ரி. இந்த மாதிரி பிளான்ட் ப்ரீடர்ஸ் வந்து வெவ்வேறு டெக்னாலஜியை யூஸ் பண்ணி புது வெரைட்டிஸ் கண்டுபிடிச்சி பிளான்ட் க்ரோவர்ஸுக்கு கொடுக்குறாங்க. பிளான்ட் ப்ரீடிங் அப்படின்னா எப்படி ஒரு சிங்கிள் சென்டென்ஸில் டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, இம்ப்ரூவ்மெண்ட் இன் த ஜெனட்டிக் மேக்கப் ஆஃப் த பிளான்ட். த ஜீன் மேக்கப் ஆஃப் அ பிளான்ட் இஸ் இம்ப்ரூவ்ட், தென் இட் இஸ் கால்ட் அ பிளான்ட் ப்ரீடிங். இம்ப்ரூவ்மெண்ட் இன் த ஜெனட்டிக் மேக்கப் ஆஃப் த பிளான்ட் இஸ் கால்ட் பிளான்ட் ப்ரீடிங். அடுத்து இந்த பிளான்ட் ப்ரீடிங்கோட மேஜர் ஆஸ்பெக்ட்ஸ், எந்தெந்த ஆஸ்பெக்ட்ஸில் இந்த எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் ரிசர்ச் கேரி ஆன் பண்ணப்படுது. த மேஜர் ஆஸ்பெக்ட்ஸ், கிரியேஷன் ஆஃப் யூஸ்ஃபுல் வெரைட்டிஸ் இன் த கல்டிவபிள் க்ராப்ஸ். கல்டிவேட்டட் பிளான்ஸில் நல்ல பெட்டர் அண்ட் யூஸ்ஃபுல் வெரைட்டியை க்ரியேட் பண்ணுறது ஒரு ஆஸ்பெக்ட். தென் செலெக்ஷன் ஆஃப் பெட்டர் க்ராப், இந்த ஏரியாவுக்கு இந்த சூழ்நிலைக்கு இந்த என்விரான்மெண்ட்டுக்கு எது வந்து பெட்டர் சூட் ஆகும் அதை செலக்ட் பண்ணுறோம். தென் கண்டக்டிங் அண்ட் கேரிங் அவுட் ப்ரீடிங் எக்ஸ்பெரிமெண்ட் டு அசஸ் குவாலிட்டி ஆஃப் த க்ராப். திருப்பி திருப்பி அந்த ப்ரீடிங் எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டக்ட் பண்ணி அடுத்தடுத்த ஜெனரேஷனில் அந்த கேரக்டர் அப்பியர் ஆன கேரக்டர் இருக்கா அப்படின்னு மேக் ஷூர் பண்ணிட்டு, தென் இஃப் இட் இஸ் ப்ரெசன்ட் கண்டினியூஸ்லி கான்ஸ்டன்ட்லி ரிலீஸ் இட் அஸ் அ வெரைட்டி. அப்புறம் எப்போ வெரைட்டியாக விடணும், நிறைய அந்த அதே இதை மல்டிப்ளை பண்ணிக்கிட்டு சீட்ஸ் அவைலபிளாக வச்சுக்கிட்டு அதை ஒரு வெரைட்டியாக இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஸோ வாட் ஆர் த ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் பிளான்ட் ப்ரீடிங்? கிரியேஷன் ஆஃப் யூஸ்ஃபுல் வேரியேஷன் இன் கல்டிவேட்டட் க்ராப் 1, 2, செலெக்ஷன் ஆஃப் பெட்டர் க்ராப், 3, conducting and carrying out breeding experiment to assess the quality of crop, 4, release of a variety after their extensive multiplication. These 4 are the major aspects of plant breeding. You are listening to padeeps.com.